மூன்று நாட்கள் சென்னையில் நடந்த விசாரணையை தொடர்ந்து டிடிவி தினகரனிடம் டெல்லியில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இரட்டை இலை சின்னத்துக்காக லஞ்சம் கொடுத்த புகார்ல டிடிவி தினகரனிடம் இன்னைக்கு என்னென்ன கோணங்கள்ல விசாரணை நடைபெற இருக்கு? ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கும் நரேஷ் என்கிற ஹவாலா பேரிடம் எடுக்கப்பட்ட தகவல்கள் என்னென்ன என்பதையும் அதை தினகரனிடம் விசாரிக்க வேண்டும் என்பதையும் இன்றைய திட்டமாக டெல்லி போலீஸ் குற்றப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை தவிர ஹவாலா பேர் வழியான நரேஷையும் தினகரனையும் ஒன்றாக சேர்த்து வைத்து விசாரணை செய்ய வேண்டும் என்றும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நரேஷ் மூலமாகத்தான் பணம் சுகேஷ் சந்திரசேகர் கைக்கு சென்றது என்று டெல்லி போலீஸ் நம்புகிறது. இதை உறுதிப்படுத்தும் வகையிலே ஏற்கனவே நரேஷிடம் விசாரணைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அந்த நடவடிக்கையின் தொடர்ச்சியாக அந்த பணம் தினகரனிடமிருந்து வந்ததுதான் என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று நரேஷ் அளித்த தகவல்களின் அடிப்படையிலே தினகரனிடம் விசாரணை, பின்பு நரேஷ் தினகரன் ஆகிய இருவரையும் ஒன்றாக சேர்த்து விசாரணை. இதை தவிர தினகரன், மல்லிகார்ஜுன், நரேஷ் மூன்று பேரிடமும் ஒன்றாக விசாரணை என்றும் பல்வேறு கோணங்களிலே விசாரணை நடக்க இருக்கிறது. இதை தவிர பணம் எப்படி சென்னையிலிருந்து கொச்சியிலிருந்து பின்னர் டெல்லி மூலமாக சாந்தி சவுக்கை சேர்ந்த நரேஷிடம் வந்து சேர்ந்தது, அவர் எப்படி அந்த பணத்தை சுகேஷ் சந்திரசேகரிடம் ஒப்படைத்தார் போன்றதற்கான தகவல்கள் அனைத்தையும் உறுதிப்படுத்தி இன்று பட்டியலிட வேண்டும். தேவைப்பட்டால் இந்த விவரங்கள் அனைத்தையும் நாளை நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என டெல்லி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழரசன் கணபதி, போலீஸ் காவல் நாளையோட முடிவடைகிறது. இந்த நிலையில அதனை நீட்டிக்குமாறு காவல்துறை கூறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? தினகரன் தரப்பு அடுத்த கட்டமா என்ன விதமான நகர்வுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இது பற்றி நாம் டெல்லி போலீஸ் சேர்ந்த அதிகாரிகளிடம் கேட்டபோது நாளையும் காவலை நீட்டிக்க வேண்டும் என்றே கேட்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் விசாரணை நாளைக்குள் முடியாது என்றும் விசாரணையை இன்னும் தொடர வேண்டிய கட்டாயம் இருப்பதால் தினகரன் தங்களுடைய கஸ்டடியிலே இருக்க வேண்டியது முக்கியம் என்றும் டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே டிடிவி தினகரனுடைய போலீஸ் காவலை நீட்டிக்க வேண்டும். அத்துடனே அவருடைய நண்பரான ஊழல் விவகாரத்திலே அவருடன் நெருங்கிய சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படும் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடமிருந்தும் விசாரணை நடத்தி அந்த தகவல்களின் அடிப்படையிலே ஹவாலா பேர் வழியான நரேஷுடைய போலீஸ் காவலையும் நீட்டிக்க வேண்டும் என்றும் டெல்லி போலீசார் விரும்புகிறார்கள். ஆகவேதான் நாளை டிடிவி தினகரனுடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திலே ஜாமீன் கேட்டு மீண்டும் வலியுறுத்தலாம் என்ற சூழ்நிலை இருந்தாலும் போலீஸ் காவலை நீட்டிக்க வேண்டும் என டெல்லி போலீஸை சேர்ந்தவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் டிடிவி தினகரன், மல்லிகார்ஜுன், நரேஷ் மற்றும் இந்த வழக்கிலே வேறு யாரிடம் விசாரணை நடத்த வேண்டுமோ அவர்களிடம் விசாரணை தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த மூன்று பேருக்கும் போலீஸ் காவலை நீட்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார்கள்.